என்னடி பண்ற? தலை சீவிட்டு இருக்கேம்மா. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் 6 மணிக்கு மேல லைட்டு போட்டதுக்கப்புறம் தலை சீவாதேன்னு. அதனால என்னம்மா, நீ ஏன் என்னைக்காவது ரீசன் சொல்லியிருக்கியா? கரெக்டா நீ ரீசன் சொல்லு, நான் இனிமே சீவ மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. லைட்டு போட்டதுக்கப்புறம் 6 மணிக்கு தலை சீவக்கூடாது எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு சொல்றேன். நான் சொல்றேன் கேளுமா. அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் இருக்காதுல்லம்மா, 6 மணிக்கு மேல இருட்டிரும். சாப்பாட்டுல போய் முடி விழுந்துருச்சுன்னா அதை தெரியாம சாப்பிட்டுருவாங்க, அதனாலதான் தலை சீவக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதாம்மா, நெகத்தை கடிச்சு ஏன் துப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதுவும் சாப்பாட்டுல போய் விழுந்துரும், அதை தெரியாம சாப்பிட்டுருவாங்கன்னு தான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓ அப்படியாடி, அப்ப 6 மணிக்கு மேல ஏன் படுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஆ அவ கேட்கறது கரெக்டு தானே, இதுக்கு என்னடி பதில் சொல்ற? 6 மணிக்கு மேல இருட்டாயிரும்லடி, அப்ப நீ எங்க படுத்திருக்கேனே தெரியாது. இப்ப யாராவது வந்தாங்கன்னா நம்மள மிதிச்சிருவாங்க, அதனாலதான் 6 மணிக்கு மேல படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி இம்பிட்டு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதாம்மா, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேடி, அப்புறம் ஏன் 6 மணிக்கு மேல தலையை சீவிட்டு இருக்க? இப்பதான் கரண்ட் இருக்கு இல்லம்மா, முடி கீழே விழுந்தாலும் நமக்கு தெரியும் எங்க இருக்குன்னு, எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டுடலாம். ஓ இருந்தாலும் பரவாயில்லடி, 6 மணிக்கு மேல தலை சீவாத. அட போமா லூசு, இவ்வளோ நேரம் கதை சொல்லியிருக்கேன், திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க, உன்னால திருத்தவே முடியாது.